ஹாய் ஹலோ மக்களே, நான் ராகுல் பேசுறேன். நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒலிம்பிக்ஸ் வந்து ஜப்பான்ல நடந்துட்டு இருக்குல்ல, டோக்கியோ மாநகரத்துல வந்து ஜப்பான் இது வந்து ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல இந்தியா சார்பா வந்து கன் வச்சுட்டு சுட்டுட்டு ஒரு காம்படிஷன் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த காம்படிஷன்ல பங்கேற்று இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவங்க கன் வந்து ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. அந்த ரிப்பேர் ஆனால அவங்களால ஒரு கோல்டோ இல்ல ஒரு சில்வரோ ஒரு பிரான்ஸ் மெடலோ வந்து இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டி இருந்தது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அது எப்படி மிஸ் ஆச்சு, அதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்தியா சார்பா வந்து மனு பக்கர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் குவாலிபிகேஷன் ரவுண்டுக்கு வந்து உள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் ரவுண்ட் வைப்பாங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து மொத்தம் 53 கண்ட்ரி இருக்கு. அதுல பெஸ்டான 8 கண்ட்ரி சூஸ் பண்ணுவாங்க. அந்த 8ல யார் பெஸ்டோ அவங்க தான் வந்து ஃபைனல்ஸ்ல வந்து ஒரு கோல்டு சில்வர் பிரான்ஸ் ஒரு மெடல் வந்து தட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு இந்த குவாலிபிகேஷன் ரவுண்ட்ல வந்து மொத்தம் 1 hour 15 minutes 1.5 மணி நேரம் வந்துட்டு சுடணும். எவ்வளவு கன் சுடணும்னு பாத்தீங்கன்னா 60 கன் வந்து இவங்க சுடணும், 60 ஷாட் வந்து அவங்க சுடணும். அப்படி சுட்டாங்கன்னா அதுல ரேங்கிங் பண்ணுவாங்க, யாரோட பெஸ்ட் ஷாட் இருக்கோ அதை ரேங்கிங் பண்ணி அதுல 8 பேர் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு ஸ்லாட்ல நின்று சுட்டுட்டு இருக்காங்க, 52 லைன்ல உட்காந்து நின்று சுட்டுட்டு இருக்காங்க. 10 மீட்டர் சுடணும். அப்படி சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து 16 ஷாட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 17th ஷாட் சுடும் போது வந்து அவங்களோட கன் பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவங்களால சுட முடியல. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கோச் இருக்காங்கல்ல, கோச்சோட பேர் கேட்டீங்கன்னா பண்டிட்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட சொல்றாங்க, அவரும் வந்து பாக்குறாரு. பார்த்தா என்ன பாத்தீங்கன்னா, அந்த கண்ணுல ஒரு பிஸ்டன், ஒரு அந்த பிஸ்டன்ல பாத்தீங்கன்னா ஒரு லிவர் ஒன்று இருக்குமா, அது பாத்தீங்கன்னா உடஞ்சிட்டு இருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்கள்ட்ட ஒரு ஸ்பேர் கன் இருக்கு, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க ஸ்பேர் கன் எடுத்து சுட ஆரம்பிக்கலாம், இல்ல அந்த கண்ணை ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சுட ஆரம்பிக்கலாம். எதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் தரமாட்டாங்க. அந்த 1 hour 15 minutes 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க கண்ணை ரிப்பேர் பண்ணியோ இல்லைன்னா வேற பிஸ்டல் வச்சோ ஸ்பேர் கண்ணை வச்சோ நீங்க சுட்டுட்டு கேமை பினிஷ் பண்ணும், இதுதான் வந்து ஆட்டம். ஆனா பாத்தீங்கன்னா அவங்க என்ன சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, அந்த வந்து இந்த கண்ணை ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்காங்க. சூஸ் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கண்ணை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. இந்த கண்ணோட மேனுஃபேக்சர் இருப்பாங்கல்ல, ஒரிஜினலா இந்த கண்ணை வந்து தயாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விஸ் நாட்டை சேர்ந்தவங்க, மோர்னி அப்படின்னு ஒரு கம்பெனி தான் வந்து இதை தயாரிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் எடுத்துக்கொண்டு கொடுத்து அவங்கள்ட்ட ரீப்பேர் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஆனா அந்த கோச் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மோர்னிங்கிற ஒரு இந்த கண்ணை தயாரிச்சவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்களே வந்து இந்த கண்ணை ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க, அதனாலதான் வந்து டிலே ஆயிடுச்சு. சோ ஒன்லி நீங்க வந்து காம்படிஷன்ல தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த கோச் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ணை எடுத்துட்டு உங்க இடத்துக்கு கொண்டு வரணும்னா நீங்க ஒன்னும் பக்கத்துல இல்ல, நாங்க சொல்ற இடத்துக்கு பக்கத்துல இல்ல, நீங்க தூரமான இடத்துல இருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு ஷூ போட்டிருப்பாங்க, அந்த ஷூ போட்டு யாராலும் அவங்களால நடக்கவே முடியாது. அவங்க ஷூவை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா அந்த இடத்துக்கு தூரமா நடந்து வந்து கண்ணை ரீப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ரேட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்க ஜஸ்ட் 19 வயசு ஒரு சின்ன பொண்ணு, அவங்க ஒரு மிடில் ஆஃப் த காம்படிஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒலிம்பிக்ஸ், எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான காம்படிஷன், அதுல நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து எடுத்துட்டு உங்க இடத்துக்கு வந்து நீங்க ஒரு ரொம்ப தூரத்துல இருக்கீங்க, அங்க வந்து ரீப்பேர் பண்ணி ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்து அவங்க ஷூவை மாட்டி அவங்க வந்து அவங்க அட்டென்ஷனை நின்று கால்குலேட் பண்ணி வந்து சுடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும். அதனால அந்த டைம்ல ஆன் ஸ்பாட்ல வந்து எது வந்து ஒரு நல்ல நல்ல ஐடியாவோன்னு திங்க் பண்ணி தான் நாங்க வந்து ரியாக்ட் பண்ணோம். உடனே நானே வந்து ரீப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ரீப்பேர் பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் கேட்டீங்கன்னா 17 நிமிஷம் கிட்ட எடுத்துட்டு இருக்காரு. இன்கேஸ் அவங்க அந்த கம்பெனிக்காரங்களே அந்த மேனுஃபேக்சர் பண்ணவங்களே ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியா வந்து 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 17 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்றாங்க. அதனால மிச்சம் கிட்டத்தட்ட ஒரு 38 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள இவங்க 44 ஷாட் அடிக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஓகே இந்த ஸ்பேர் கன் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்பேர் எல்லாருமே யோசிப்பாங்க, எதுக்கு இந்த கண்ணை போய் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு, அதான் ஸ்பேர் கன் இருக்குல்ல அதை எடுத்து சூட ஆரம்பிக்கிறான்னு கேட்டுப்பாங்க. அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்பேர் கன்ல ஒரு கிரிப் இருக்குமா, அவங்க இது யூஸ்ஃபுல்லா வந்து ஏதாவது ஒரு கண்ணை வச்சுதான் ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த கண் தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஸ்பேர் கன்ல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, அந்த கிரிப்பை வந்து அதுக்கு முன்னாடி அந்த கோச் வந்து மாத்திட்டு இருக்காரு, இவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்லையா அந்த கிரிப், இவங்க வந்து இந்த கிரிப்லே பழகினால இப்ப மாறிச்சுன்னா அதை வந்து அவங்களுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டா இருக்காது, நல்லா வந்து ஏம் பண்ணி சுடுறதுக்கு வாய்ப்பு வாட்டமா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்காங்க, இதை ரீப்பேர் பண்ணலாம் இந்த ஆப்ஷன் போயிருக்காங்க. ரீப்பேர் பண்றதுக்கு இவ்வளவு டைம் ஆயிட்டு இருக்கனால என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல வந்து இதை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன், மிடில் ஆஃப் த காம்படிஷன்ல இப்படி வந்து ஒரு பிரேக்கை வந்து திருப்பி போய் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்பயுமே அவங்க மனம் தள்ளுறாம நான் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் என்னவோ அதை மட்டும் ஏம் பண்ணி சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பயும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, காம்படிஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. எப்படி ஃபினிஷ் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா, 12th place ஃபினிஷ் பண்ணிக்காங்க. 53 பேர், 53 நாட்டில இருந்து அவங்க பங்கேற்றதுல 12th place வந்து இந்தியா வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அவங்க இன்கேஸ் 8th குள்ள வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு மெடலை வந்து ஃபைனல்ஸ் தட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஒரு 17 நிமிஷம் பிரேக் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, பிரேக்னா சும்மா ஒரு பிரேக் கிடையாது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பிரேக். அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த கன் வந்து பாதையில் நின்று இருக்கு. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவங்க 12th place வந்திருக்காங்கன்னா அந்த 17 மணி நேரம் கேப் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க வந்து 8th place
ஃபுல்லாக வந்திருப்பாங்கல்ல, கண்டிப்பாக ஃபைனலில் ஏதாவது ஒரு மெடல் அடிச்சிருப்பாங்கல்ல. இதுதான் வந்து இன்றைக்கி சொல்கிற விஷயம். பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மெடலை வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து இவங்க மேலே பழிய போடுறாங்க, அந்த மனு பக்கருங்கிற அந்த ஷூட்டர் மேலேயும் அவங்களோட கோச் மேலேயும் பழிய போடுறாங்க. அந்த கோச் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது, அவர் காமன்வெல்த் கேமில் வந்து இதே ஷூட்டிங் காம்படிஷனில் கோல்டு மெடலே வாங்கியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ட் பண்ண விதம் வந்து அவர் டக்குன்னு ரீப்பேர் பண்ணிடலாம், பண்ணி அவங்களை வந்து இது பண்ணிடலாம் தான் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம், அவங்க தூரம் கூட்டு போயிட்டு அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவங்க அந்த காம்படிஷன்லேருந்து மைண்ட்லேருந்து வெளியே வந்துடுவாங்கன்ற ஒரு அந்த டைம் ரியாக்ட் பண்ண விஷயம் வந்து கரெக்ட் தான். இருந்தாலும் வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து இதை இந்தியா வந்து பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் இங்கே உங்களுக்கு சொல்ல நினச்சேன். ஒலிம்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு, நிறைய பிளேயர்ஸ்லாம் வந்து பங்கேற்று இருக்காங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை தவிர வேற எதுக்குமே வந்து பெருசாக வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம், போய் பார்க்க மாட்டோம். அதனால தான் என்னமோ நம்ம ஒலிம்பிக்ஸில் நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்காமல் இருக்கிறோம்னு நினைக்கிறேன். மற்றபடி அமெரிக்கா சைனாலலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோல்டு மெடல் வாங்குறாங்க. நம்மளை கம்பேரிட்டிவ்லி நம்ம இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கோம் ஒலிம்பிக்ஸில். அடுத்து வர வர ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம வந்து முன்னேறி வருவோம் நம்புகிறேன். ஓகேங்க, இதோட நான் கடைசி கிளம்புறேன், நாளைக்கு தேவையான சந்திக்கிறேன். டெல்டெல்லாம் வீட்டில் சேஃபாருங்க. டேக் கேர், பை பை, சீ யூ. நான் ராகுல்.